மகரராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஒருத்தராக எடுத்து பண்ணும்போது சில நேரங்களில் வந்து அந்த சலிப்புத்தன்மை வரும். என்னடா அது, நம்ம ஒருத்தராக யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உபாதை தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாள். கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்டுன்னு பண்ண நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பேசாமல் இதை நம்ம எடுத்து பண்ணி விடலாம மாட்டிருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் தோணும் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு திருப்தி தருமே தவிர மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு திருப்தி தராது. ஏதேனும் ஒரு விதமான சம்சயம், ஏதேனும் ஒரு விதமான மனசுக்குள்ளே ஒரு அஞ்ஞானம் வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் சற்று மன நிம்மதியோட திருப்தியோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிறர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்கும்போது இவா செய்வாளா மாட்டாளாங்கிற ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து கொண்டு அது செய்வது விசேஷ பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், படிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கொடுத்த விஷயம், அதாவது கடன் சம்மந்தமாக யார்ட்டையா பணம் கொடுக்க யாராவது பணம் கேட்குறா அப்படின்னா முடிந்த வரைக்கும் அவளுக்கு அந்த தேவை இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும், இல்லைன்னா கொடுக்கவே வேண்டியது அவசியம் கிடையாது. மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் வெற்றி உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு.